காவிரி தண்ணீரை நம்பிய முதல் சாகுபடி முடிந்துவிட்டது. அந்த நெல்லையே அரசு கொள்முதல் செய்யவில்லை. அடுத்த கோடை சாகுபடி பம்பு செட் தண்ணீரை நம்பியே நடக்கும். ஆனால் பெரும்பாலான மின்கம்பங்களை கஜா புயல் சாய்த்த நிலையில் வயல்வெளிகளுக்கு இன்னும் மின்சாரம் கொடுக்கவில்லை. அப்படி மின்சாரம் கொடுக்க பல ஆயிரம் ரூபாய் லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலை. இன்னை வரைக்கும் மின்சார இணைப்பு பல கிராமங்களில் விவசாயத்துக்கு கொடுக்கவே இல்லை. இப்போ விவசாய நிலங்களுக்கு கொடுக்கல, ஒரு போர்வெல்லுக்கு அப்படி இன்னைக்கு வந்து அந்த இணைப்பை கொடுக்கணும்னா 10,000 ரூபா குறைந்தபட்சம் பணம் கட்டுத்தா தான் அவங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்க முடியுங்கிறாங்க. 10,000 லேருந்து 25,000 வரைக்கும் இப்போ அந்த விவசாய பம்பு செட்டுக்கு இணைப்பு கொடுக்கறதுக்கு தொகையை பெற்றுக்கிட்டு தான் வயலுக்கு போகிறாங்க. ஏன்னா மின்சார வாரிய பணியாளர்கள் பற்றாக்குறை. அரசு துறைகள் வந்து எதுவுமே கண்டுக்கிறது இல்லை, எல்லாத்துக்குமே புரோக்கர்கள் வச்சுருக்காங்க. ஊருக்கு 4 புரோக்கர், அந்த புரோக்கர் மூலியமாக போகுது. நான் விஓ கொடுக்கணும், தாசில்தார் கொடுக்கணும் அப்படின்ட்டு பகிரமாக வசூல் பண்ணுறாங்க மக்கள். எதுவுமே வாழ்வாதாரங்களே செதஞ்சு போச்சு சுத்தமாக.